Satyabhama Institute of Science and Technology, Chennai. துப்பாக்கியால் சுட்டு உயிரை மாய்த்துக் கொண்ட கோவை சரக டிஐஜி விஜயகுமார் பணிச்சுமை காரணம் இல்லை என முதற்கட்ட விசாரணையில் தகவல். கோவை சரக டிஐஜி விஜயகுமார் உயிரிழப்புக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல். தமிழ்நாடு காவல்துறைக்கு பேரிழப்பு என்றும் வருத்தம். மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமைத்தொகை வழங்கும் திட்டம். அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் இன்று ஆலோசனை நடத்துகிறார் முதலமைச்சர். அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான நெடுஞ்சாலைத்துறை முறைகேடு புகார். புதிதாக விசாரணை நடத்த ஊழல் கண்காணிப்பு ஆணையர் உத்தரவு. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்றும் மழை தொடரும். தமிழகம் புதுச்சேரியில் 10ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 12,000 கன அடி நீர் திறப்பு. அணையின் நீர்மட்டம் 84.34 அடியாக சரிவு. தென்காசி மாவட்டம் செங்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் விடிய விடிய கனமழை. குற்றாலம் மெயின் அருவியில் வெள்ளப்பெருக்கு, சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை. ராகுல்காந்திக்கு அவதூறு வழக்கில் 2 ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்பட்டதை எதிர்த்த வழக்கு குஜராத் உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வென்று பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரும், ஆனால் மோடி பிரதமராக வருவாரா என்பது தெரியாது. சென்னையில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி பேச்சு. தேனி தொகுதி எம்பி ஓபி ரவீந்திரநாத்தின் வெற்றி செல்லாது என சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. மேல்முறையீடு செய்ய 1 மாதம் அவகாசம். தமிழகத்தில் மின்மாற்றி கொள்முதலில் சுமார் 397 கோடி ரூபாய் ஊழல் என அறப்போர் இயக்கம் குற்றச்சாட்டு. தவறான ஒப்பீட்டின் அடிப்படையில் புகார் கூறப்பட்டுள்ளதாக மின்வாரியம் புதிய தலைமுறையிடம் விளக்கம். மெட்டா நிறுவனத்தின் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாக ட்விட்டர் நிறுவனம் எச்சரிக்கை. தங்கள் நிறுவனத்தின் வணிக ரகசியங்களை பயன்படுத்தி த்ரெட்ஸ் செயலியை உருவாக்கியுள்ளதாக குற்றச்சாட்டு. ஆஷஸ் 3வது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய அணி 263 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. 68 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்து இங்கிலாந்து அணி திணறல். அமைச்சர் செந்தில் பாலாஜி சட்டவிரோத காவலில் அடைக்கப்பட்டுள்ளதாக தொடரப்பட்ட வழக்கு விசாரணையை எப்போது தொடங்குவது என இன்று முடிவெடுக்கிறார் உயர்நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பி வி ரமணா, சி விஜயபாஸ்கர் மீதான வழக்குகள் சிபிஐ விசாரணையில் உள்ளதாக ஆளுநர் மாளிகை விளக்கம். கே சி வீரமணி வழக்கில் விசாரணை அறிக்கை கிடைக்கவில்லை. எம் ஆர் விஜயபாஸ்கர் வழக்குகளில் அரசிடமிருந்து விளக்கம் கிடைக்கவில்லை எனவும் அறிக்கை. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீதான வழக்குகளில் ஆளுநர் குறிப்பிட்ட தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பதிலடி. பிரசித்தி பெற்ற கேதார்நாத் கோவில் வளாகத்தில் வீடியோ எடுக்க தடை. கோவிலின் புனிதத்தன்மையை காக்க பக்தர்கள் உதவ வேண்டும் என நிர்வாகம் வேண்டுகோள். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.